ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த காரை வந்துட்டு சின்சான் எப்படி ஓட்டிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கார் வழியாகவே பார்ப்போம். இது 2-in-1 போல இருக்கு கேஸ் வேற லெவலில் இருக்கு. அங்கே பாருங்க நம்ம ஃப்ராங்க்லின் உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஓ மை காட் கேஸ் மறுபடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார்லேயே ஊட்டி ஏற்றிட்டு இருக்கான் ஃப்ராங்க்லினை. சின்சான் பாருங்க சும்மா ஆட்டம் காமிக்கிறான் காரை வச்சு. ஃப்ராங்க்லின் இந்த கார் ரொம்ப சூப்பராக இருக்குடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு GTA 5 மார்ச் எபிசோடு. நம்ம ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கா கைஸ். ஸோ இன்றைக்கி விடியல் வந்துட்டு நல்லா ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எதை எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் போல நின்றுருக்கான் போல இருக்குது. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சின்சன் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஹே என்னடா பண்ணுறீங்க கைஸ், இங்கே பாருங்க நம்ம சின்சனும் சாப்பு வந்துட்டு எதை பிளான் பண்ணிருக்கானு போல இருக்கு. டே சாப்பு, ஏன்டா என்ன இந்த ஸ்டூல் மேலே ஏற சொன்னேன், இந்த சேர் மேலே ஏறி நின்று காலெல்லாம் சுடுதுரா, வெயில் அடிக்குதுரா ரொம்ப. வாடா சாப்பு, நம்ம போய் அந்த ஸ்விம்மிங் பூலில் ஒரு குளியல போடுவோம். டே சின்சன், நான் உன்னை எதுக்கு இங்கே கூப்பிட்டுருக்கேன்னு தெரியுமா? அந்த இடத்துல என் மண்டைக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் தெரியுதா உனக்கு? அந்த பாக்ஸ் எடுக்கிறதுக்கு தான்டா உன்னை கூப்பிட்டேன். அது சரிடா சாப்பு, அந்த பாக்ஸில் அப்படி என்னடா இருக்கு? நான் போய் அதை எடுத்தா ஃப்ராங்க்லின் என்ன அடியோ அடியும் நடிப்பானே. டே சின்சான், நம்ம ஃப்ராங்க்லினுக்கு தெரியாமல நான் உன்னை எடுக்க சொல்லலை. ஃப்ராங்க்லின் தான் உனக்காக அந்த கிஃப்ட் பாக்ஸை வாங்கி வச்சிருக்கான். அதனால நீ அந்த பாக்ஸை எடுத்து ஓப்பன் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை, ஃப்ராங்க்லின் ஒன்றும் சொல்ல மாட்டான்டா. ஈஹி, என்னது ஃப்ராங்க்லின் எனக்காக வாங்கி வச்சிருக்கானா? அப்படின்னா நான் இந்த பாக்ஸை போய் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கணும், அதில் என்ன இருக்குன்னு பார்க்கணுமே. சரிடா சாப்பு, நீ சொன்ன மாதிரியே அந்த பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃப்ராங்க்லின் எனக்காக என்ன வாங்கி வச்சிருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லையே. நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்டா சாப்பு, நீ இந்த ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. டே ஃப்ராங்க்லின், எங்கடா இருக்க? இந்த பெட்டில் தான் தூங்கிட்டு இருப்பான்னு பார்த்தா ஆலையை காணமே, அதுக்குள்ளே எங்கேயோ போயிட்டான் போல இருக்கு. சரி நல்லதாக போச்சு, நம்மளே இந்த பாக்ஸை தூக்கிட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, தூக்கவே முடியலையே. ஐயோ ஃப்ராங்க்லின் வந்துட்டியாடா நீ? டே சாப்பு, ஃப்ராங்க்லின் வந்துட்டான்டா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நீ ஓப்பன் பண்ணி பாருறா சின்சான், ஃப்ராங்க்லின் ஒன்றும் சொல்ல மாட்டான். அப்படி ஏதாவது ஃப்ராங்க்லின் உன்னை அடிக்க வந்தானே நான் கடிச்சு வச்சிருவேன். டே சாப்பு, அதான் ஃப்ராங்க்லினே வந்துட்டானே, அவனே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணட்டும். டே சின்சான் சாப்பு, என்னடா பண்ணுறீங்க? டே சாப்பு, நீ காலை அதிலிருந்து எடுத்ததாட்டா நான் ஓப்பன் பண்ணுறக்கு. இது வந்துட்டு நான் சின்சானுக்காக கிஃப்ட் வாங்கி வச்ச பாக்ஸே தான், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தானா சின்சான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். டே ஃப்ராங்க்லின் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுறா, அதில் நான் நினச்ச மாதிரி RC கார்லாம் இருந்ததுன்னா வேறு லெவலில் இருக்குமே. சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கைஸ், ஒரு நிமிஷம் இருங்க. ஹே என்னதுடா அது ஃபுல்லாக வந்துட்டு ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்சானுக்கு ஒரு நாள் வந்துட்டு கிஃப்ட் வாங்கியிருந்தோம். அந்த கிஃப்ட் பாக்ஸில் வந்துட்டு நம்ம RC கார் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம்ல, ஃப்ராங்க்லின் ட்ரெயின் ஸ்டேஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் தான் வந்துட்டு சின்சான் ஊருக்கு போயிட்டு வரான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தோம். அதில் வந்துட்டு RC கார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. நானுமே வந்துட்டு RC கார் தான் நம்ம சின்சான் பாய்வழிக்கு வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு RC ரிமோட் தான் இருக்கும் போல இருக்குது காரை காணமே. டே ஃப்ராங்க்லின், எல்லாம் ஃபுல்லாக ரிமோட் கண்ட்ரோலராக இருக்குது, இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? ஆமாம், டே சின்சான், நம்ம ஃப்ராங்க்லின் இந்த கடைக்காரங்கிட்ட RC கார் வாங்கும் போதே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவன் விலையை குறைக்க சொல்லி கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தானா, அதனால் வந்துட்டு இந்த கடைக்காரன் வந்துட்டு மறந்து போய் RC காருக்கு பதிலாக ரிமோட் கண்ட்ரோலராக வச்சு விட்டுட்டான். சின்சான் நீ ஒன்றும் கவலைப்படாதரா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இந்த பாக்ஸை கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த கடைக்காரங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம RC கார் வாங்கிட்டு வந்துடலாம். டே ஃப்ராங்க்லின், நம்ம வேணால் ஒன்று பண்ணலாமா? இந்த ஜாய்ஸ்டிக்கில் வந்துட்டு லொக்கேஷன் இருக்கிற மாதிரி ஒரு GPS சவுண்டு கேட்குது, இதை வச்சு நம்ம வந்துட்டு ஏன் இந்த ரிமோட் கண்ட்ரோலருக்கு சொந்தமான RC கார்ஸ் எல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்கக்கூடாது? ஓகே, நம்ம சின்சான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக்கில் வந்துட்டு நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு லொக்கேஷன் காமிக்கும். அதாவது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 5 ரிமோட் கண்ட்ரோலர் இருக்குது, இது ஒவ்வொன்றும் ஆன் பண்ணும்போது அதோட லொக்கேஷன் நமக்கு காமிக்கும். ஸோ நம்ம இதுக்கு சொந்தமான அந்த RC கார்ஸ்லாம் வந்துட்டு நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம சின்சானுக்காக வந்துட்டு கலெக்ட் பண்ணி கொண்டு வரலாம் கைஸ். ஃப்ராங்க்லே, நீ போய் வண்டியாடு, நாங்கள் ரெண்டு பேரும் வந்துக்கிட்டு இருக்கோம் பின்னாடியே. அங்கே பாருங்க கைஸ், அங்கே இடத்துல ஒரு ட்ரக் ஒன்று இருக்குது, பெசாமல் இதை எடுத்துகிட்டு போயிடுவோம்னு நினைக்கிறேன். டே சின்சான், இங்கே பாரு, நமக்காகனே யாரோ ஒருத்தங்க நிப்பாட்டி வச்ச மாதிரியே ஒரு ட்ரக் ஒன்று நிற்கிது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம RC கார்ஸில் வந்துட்டு நிறையா கார்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் வந்துட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வரக்க வந்துட்டு இந்த மாதிரி வண்டி தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டே சின்சான், நீ ஏறவே இல்லையா? இர்ரா இர்ரா. ஓகே கைஸ், நம்ம சின்சான் சாப்பு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஜாய்ஸ்டிக்லாம் வந்துட்டு வண்டி மேலே வச்சுட்டு அப்படியே அவங்களும் வண்டி வெளியே நின்ட்டாங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அந்த RC கார்ஸில் வந்துட்டு கலெக்ட் பண்ணி கொண்டு வரக்காக போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கைஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். லாஸ்ட் ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா நான் சரியாக வீடியோஸ்லாம் பண்ண முடியல. ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம சேனலில் ஓரளவுக்கு ரெகுலராக வீடியோஸ்லாம் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அப்படியே நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு வேறு லெவலில் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம சின்சான் சாப்பு வந்துட்டு வண்டி மேலே ஏறி நின்று அந்த
ஜாய்ஸ்டிக் லொக்கேஷன் காமிக்கிறதுல அதை வந்துட்டு நம்ம கேட்டு ரூட் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம அவங்க சொல்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ஏய், யார்றாவன் ஒரு கார்காரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு குறுக்க விட்டான். சரி விடுங்க, இந்த இடத்துல பாருங்க விட்டு பறந்துட்டான் ஃப்ராங்க்லின். ஐயோ, ஏய் எங்கடா போகுது வண்டி? அப்பா ஸ்லோ மோஷன்லாம் காமிக்கிறானுங்களே. சின்சான சாப்பு இருப்பானுங்களான்னு தெரில, இருக்கானுங்களா? ஓகே, நான் கூட சாப்பு கீழே விழுந்து நசுங்கியிருப்பான்னு நினச்சேன். சின்சான சாப்பு வந்துட்டு பத்திரமா தான் இருக்காங்க. அந்த ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலரில் வந்துட்டு நமக்கு லொக்கேஷன் காமிக்குது கைஸ். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு ரேடார் இருக்குது, அந்த ரேடாரை வச்சு நம்ம செக் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகே, இந்த லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம சின்சான் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் கைஸ். நம்ம ஒரு ஆர்சி கார் வாங்குறதுக்காக போயிருந்தோம், பட் அதில் வந்துட்டு 5 ஜாய்ஸ்டிக் இருந்தது, அதாவது 5 ரிமோட் கண்ட்ரோல் இருந்தது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக 5 ஆர்சி கார்ஸ் நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏய், கார் காரம் பாருங்கள், இந்த ட்ரக்கை வச்சு ஓட்டும் போது அந்த பெரிய காரே பார்த்தீங்கன்னா ஆர்சி கார் மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அது நம்ம ஃப்ராங்க்லினுக்கு ஆர்சி கார் மாதிரி இருக்கலாம், பட் நம்ம சின்சான் விளாட்றதுக்கு வந்துட்டு ஆர்சி கார் ஒரிஜினலாக வந்துட்டு சின்னதாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் விளாட்றதுக்கு. ஆமாம் ஆமாம் டே ஃப்ராங்க்லின், நீ சின்சான்காக கார் கலெக்ட் பண்ணுறே இல்லையே, என் கதையை முடிச்சிருவே போல இருக்கே. கைஸ், நம்ம சாப் பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கிறான். இவன் காரை தாறுமாறாக விட்டு ஓட்டிகிட்டு இருக்கான்ல, சாரி அந்த ட்ரக்கை தாறுமாறாக விட்டு ஓட்டிகிட்டு இருக்கான்ல, அதனால் வந்துட்டு சின்சானுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். அவன் படி ஜாலியாக நின்று சிரிச்சமே நீங்கள் நின்றுருக்கான் பாருங்க. ஆமாண்டா ஃப்ராங்கு, நான் ஒரு ஆர்சி கார் தான் நினச்சிருந்தேன், நீ எனக்கு 5 ஆர்சி கார் கலெக்ட் பண்ணி கொடுக்க போகிறல, அப்போ எனக்கு வேறு லெவல் ஹாப்பியாக இருக்கும்ல. சின்சானுக்காக கலெக்ட் பண்ண வந்தோம்ல, அதில் வந்துட்டு ஃபஸ்ட் லொக்கேஷன் வந்துட்டோம். வா, இந்த இடம் ஓட்டுறக்கே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒரு பார்க் மாதிரி இருக்குது கைஸ், அந்த இடத்துல தான் வந்துட்டு நமக்கு லொக்கேஷன் காமிக்குது. சரி, நம்ம போய் தேடி பார்ப்போம், எங்கடா இருக்கும். டே ஃப்ராங்க்லின், இன்னும் கொஞ்சம் மேலே போடா, இன்னும் அப்படியே அந்த ரோடு போகுது பாரு. சரிடா சின்சான், ஒன்றும் அவசரப்படாத, நம்ம வந்துட்டு அந்த லொக்கேஷன் காமிக்கிறதுல நம்ம போய் கண்டிப்பாக வந்துட்டு அந்த காரை வந்துட்டு கலெக்ட் பண்ணி உனக்கு ஓட்டுறக்காக நான் வந்துட்டு எடுத்துத்தரேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் லொக்கேஷன் வந்துட்டோம். அது வந்துட்டு நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு கார் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சான்னு தெரில. இருங்க, நான் இறங்கி போய் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல கைஸ் எனக்கு தெரிஞ்சு, இங்கே பாருங்கள். வாவ் கைஸ், இது ஒரு ட்ரக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இங்கே பாருங்க, நான் வந்துட்டு ஒரு ஆஃப் ரோட் ட்ரக்கை தான் கண்டுபிடிச்சிருக்கேன். டே சின்சான், அந்த ரிமோட்டில் ஏதாவது ஒரு பட்டன் அமுத்தி பாடுறா, ஒர்க்காக தான் பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம சின்சான் அமுத்த சொல்லியிருக்கேன், அந்த ரிமோட்டில் வந்துட்டு பட்டன் எதாவது அமுத்துனா இது ஒர்க்காக தான் பார்ப்போம். அப்படி ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி 5 ஆர்சி கார் நமக்கு கிடைக்க போகுது. கைஸ், எங்கே இங்கே இருந்தால் வண்டியை காணோம். டே, அந்த ட்ரக் எங்கடா போச்சு? ஹே, ஒர்க்காகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அங்கே பாருங்க, நம்ம சின்சான் இங்கே ஓட்டிகிட்டு வந்துட்டான் போல இருக்கு. ஓகே, டே சின்சான், என்னடா பண்ண நீயே, நான் திரும்பி பார்க்குறக்குள்ளே அந்த ட்ரக்கை வந்துட்டு நீ ஓட்டிகிட்டு வந்துட்டியா? ஆமாண்டா ஃப்ராங்க்லின், நான் ஒரு ஜாய்ஸ்டிக்கை ப்ரெஸ் பண்ணேன், அது வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது. இன்னொரு ஜாய்ஸ்டிக் கூட நான் அமுத்திட்டு இருந்தேன்டா, அது வந்துட்டு எங்கேயோ வந்துட்டு இங்கே பக்கத்தில் தான் காமிக்குது அந்த லொக்கேஷன் கூட. கைஸ், நம்ம சின்சான் வந்துட்டு இன்னொரு ஜாய்ஸ்டிக்லேயே வந்துட்டு லொக்கேஷன் பக்கத்துலேயே காமிக்குதுன்னு சொல்கிறான், அது எங்கேன்னு தெரியலையே. வாவ் கைஸ், இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ராங்க்லின் கால்கிட்டே வந்துட்டு அந்த கார் வந்துருச்சு. டே சின்சான், நீ வேற லெவல்டா கைஸ். அந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒர்க் ஆகுது, வேற லெவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஆர்சி கார்ஸில் கிடச்சிட்டு இருக்கு. ஐயோ, நம்ம ஃப்ராங்க்லின் மேலே சின்சான் பார்த்தீங்கன்னா விட்டு ஏற்றிட்டுருக்கிறானே. டே ஃப்ராங்க்லின் பாவம்டா. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த காரை வந்துட்டு சின்சான் எப்படி ஓட்டிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கார் வழியாகவே பார்ப்போம். சின்சான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சும்மா தாறுமாறாக ஓட்டிகிட்டு இருக்கான், வேற லெவலில் ட்ரிஃப்ட் ஆகுது. ஓ மை காட் கைஸ், அந்த கார் சும்மா கண்ணா பின்னான்னு பறந்து ஒருத்த மேலே இடித்து கீழே பறந்து விழுந்துருச்சு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 கார் நமக்கு கிடச்சிருக்கு, அதில் ஒரு கார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மூவ் ஆனதே நான் பார்க்கல, ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்சான் வேறு லெவலில் ஓட்டிட்டு வந்துட்டோம். இந்த காரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஏய் சின்சான், நிப்பாட்டுறா. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கார் வந்துட்டு கரெக்டாக ஓட்டிட்டு வந்து நிப்பாட்டிட்டான் போல இருக்குது. நம்ம ஃப்ராங்க்லி நான் வேற எங்கேயே ஓட்டிகிட்டு போயிட்டான் போல இருக்குன்னு நினச்சிட்டேன். ஏய் சின்சான், 2 கார் நமக்கு கிடச்சிருக்குடா, வேறு லெவல்டா, இன்னும் 3 ஜாய்ஸ்டிக் இருக்குல்ல, அதையும் வந்துட்டு நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். ஓகேடா ஃப்ராங்க்லின், நீ சொன்ன மாதிரியே வந்துட்டு நமக்கு 5 ஆர்சி கார் கிடைக்க போகுது, எனக்கு வேறு லெவலில் ஹாப்பியாக இருக்கே. ஆமாம் ஆமாம் டே சின்சான், எனக்கும் ஒரு ஆர்சி கார் கொடுறா, நானும் ஓட்டி விளாட்றேன். டே சாப்பு ஒன்றும் கவலைப்படாத, 5 கார் இருக்குல்ல, நம்ம 3 பேர் இருக்கோம், உனக்கு 2 கார், சின்சானுக்கு 2 கார், எனக்கு ஒரு கார், மொத்தம் 5 கார். இப்போதைக்கு 2 கார் கிடச்சிருக்கலடா சின்சான், சாப்புக்கு ஒரு கார் கொடுத்துரு சரியா? சரிடா ஃப்ராங்க்லின், அதெல்லாம் வீட்டில் போய் பார்த்துக்கலாம், நம்ம அந்த தேடி போய் மிச்சம் இருக்கிற 3 காரையும் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வருவோம். ஓகேடா சின்சான், இந்த கார் அப்படியே வண்டியில் லோட் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சின்சானுக்கு 2 காரை வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்துட்டு நம்ம ட்ரக்கில் பின்னாடி லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஜாய்ஸ்டிக்கில் எந்த லொக்கேஷன் காமிக்குதோ அங்கே போயிட்டு என்ன கார் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு ஒரு ட்ரக் ஒன்று கிடச்சிருக்கு, ஆஃப்ரோட் ட்ரக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சூப்பர் கார் ஒன்று கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு என்ன கார்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே சின்சான், சாப்பிடே, பத்திரமான இல்லைங்கடா, நம்ம நெக்ஸ்ட் காரை வந்துட்டு கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம ஒரு லொக்கேஷன் வந்துருக்கோம், இது என்ன லொக்கேஷன்னா கால்ஃப் கிளப்புன்னு நினைக்கிறேன். ஆமாம், டே இந்த இடத்துல எங்கடா காமிக்குது? ஓகே உள்ளே போய் பார்ப்போம், அந்த கால்ஃப் கிளப் குள்ளார தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ்.
வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இங்கே ரோடு மாதிரிலாம் போட்டிருக்காங்களா, ஒரு வேளை இந்த இடத்துல ஆர்சி கார் வந்துட்டு ஓட்டலான்னு கொண்டு வந்திருப்பாங்க போல இருக்கு அந்த காரை வாங்கினவங்க. ஸோ அந்த ரிமோட் எதுவும் இல்லாததுனால அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். நமக்கு ஏற்கனவே இப்போ ரெண்டு கார் அப்படி தான் கிடச்சது. ஹே யாரா அவனுங்க, ரெண்டு அங்கிள் நின்றுருந்தாங்க, ஒருத்தனை பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கிட்டோம். ஏ ஃப்ராங்க்லின், நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. ஓகே கைஸ், நம்ம சின்சான் எதுக்கு நிப்பாட்ட சொல்கிறான் என்னன்னு தெரிலையே. ஏ இங்கே பாருங்கள் கைஸ், வாவ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார் இருக்குது, இது ஆர்சி காரா என்ன? டே சின்சான் அந்த ரிமோட் ஏதாவது அமுத்திப்பாரு. ஏ கைஸ் கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அங்கே பாருங்கள் நம்ம சின்சான் சும்மா வேற லெவலில் ரிமோட்டில் பிடிச்சி அமுத்திட்டு இருக்கான். இங்கே பயங்கரமாக கார் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. டே சின்சான் பார்த்துறேன் கால் கடியில் விட்டுறாதரா. ஓ மை காட் கைஸ், நம்ம ஃப்ராங்க்லின் கால் கடியிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்சார் ஓட்டு 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 ஓட்டிகிட்டு இருக்கான். ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயப்படுறான் கைஸ். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் ஆகுது இந்த காரு. இது பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ட்ரிஃப்ட் கார் தான் நினைக்கிறேன். ஓ மை காட், ஃப்ராங்க்லின் கால் கடியில் விட்டுறாதுறானா கரெக்டாக அவன் காலையே பார்த்து விட்டான் கைஸ். ஃப்ராங்க்லின் எப்படி தெரிச்சடிச்சு விடுதான் பார்த்தீங்களா, இந்த கார் வேற லெவலில் இருக்குல்ல. டே சின்சான் இருறா, என்னையா இந்த காரை விட்டு ஏற்றுறா, இந்த காரை கொண்டு போய் நான் ஏதாவது பண்ணுறேன் பாரு. ஓ மை காட் கைஸ், இந்த காரை வந்துட்டு உட்காந்து ஓட்டக்கூட முடியும் போல இருக்கு. இது 2-in-1 போல இருக்கு கைஸ், வேற லெவலில் இருக்கு. அங்கே பாருங்க நம்ம ஃப்ராங்க்லின் உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்கான், இவனுக்கும் வந்துட்டு சூட் ஆகுது. நம்ம சின்சானு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிமோட்ல ஓட்டினா வேற லெவலில் இருந்துச்சுல. வாவ் கைஸ், இப்படி என்ன வந்துட்டு இந்த காரை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம் போல இருக்கு. நம்ம இந்த ஆர்சி காரை வந்துட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இதுதான் கைஸ் நம்ம ஃப்ராங்க்லின்கான காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இது உட்காந்து ஓட்டவும் முடியுது, ரிமோட்லேயே வந்துட்டு வளரலாம். ஸோ வந்துட்டு நம்ம ரிமோட்லேயே ஓட்டிக்கலாம், உட்காந்து ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இந்த சின்சான் பையன் இந்த காரை கேட்டானா கொடுக்கவே கூடாது, ஏன்னா வந்துட்டு இது ஃப்ராங்க்லின்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கைஸ். வாவ் கைஸ், இந்த காரை வந்துட்டு நம்ம ட்ரக்கில் ஏற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தேர்டு ஆர்சி காரை வந்துட்டு கண்டுபிடிச்சி அதையும் வந்துட்டு நம்ம ட்ரக்கில் ஏற்றிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4th & 5th, அதாவது லாஸ்ட்டு ரெண்டு கார் வந்துட்டு இருக்குது. அது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கா எங்கே இருக்குன்னு தெரில. சின்சான் வந்துட்டு இப்போதைக்கு நமக்கு அது ஒரே இடத்துல தான் இருக்குது அப்படி சொல்லி லொக்கேஷன் சொல்லியிருக்கான். நம்ம அது போய் பார்ப்போம் கைஸ், அங்கே என்ன கார் இருக்குன்னு தெரில. இப்போ எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ட்ரக் ஒன்று கிடச்சிருக்கு, ஒரு சூப்பர் கார் ஒன்று கிடச்சது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அது என்ன காருன்னே சொல்ல தெரில, ட்ரிஃப்ட் கார்னு நினைக்கிறேன். இந்த ரேலி ரேஸில் ஓட்டுவாங்களா அந்த மாதிரி இடத்துல ஓட்டுற காருன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சதை நான் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தோம்ல, அந்த கார் வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுவாங்க, அந்த கார் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் காரை வந்துட்டு எடுத்து போகலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அந்த நெக்ஸ்ட் கார் லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏ யார்றாவன், ரோல்ஸ் ராய்ஸோட டூப்ளிகேட் கார்னு நினைக்கிறது, காப்பி வெர்சன் வந்து இடிச்சிட்டான். நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பார்க் ஏரியான்னு நினைக்கிறேன் கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஃப்ராங்க்லின் ரெகுலராக சாப்பெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு பார்க் வருவாங்கல்ல, ஸோ அந்த பார்க் இருக்கிற இடம் தான் நமக்கு காமிக்குது. ஆனால் ஃப்ராங்க்லின் எங்கே போயிட்டுருக்கான், ஏதோ வந்துட்டு ரோடு நல்லா இருக்கு நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கான் போல இருக்கே. வாவ் கைஸ், இந்த இடத்துல பார்க்குறக்கே வந்துட்டு சிட்டி வேற லெவல் வியூ பாயிண்ட் தெரியுது. ஆமாம் கைஸ், நம்ம ஃப்ராங்க்லின் வீட்டுக்கிட்ட ஒரு பார்க் வருவோம்ல, அதே பார்க் தான் போல இருக்குது. ஏ நிப்பாட்றா, ஏ சின்சான் நீ இங்கே இருறா, சாப்பு பத்திரமா பார்த்துக்கோ, நான் போய் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் அந்த காரை. வாவ் கைஸ் இங்கே பாருங்கள், வேற லெவலில் ஒரு ட்ரக், ஒரு சூப்பர் கார் ஒன்று இருக்குது. டே சின்சான் அந்த ரிமோட்டில் வந்துட்டு ஏதாவது ஒன்று அமுத்தி பாடுறா. ஓ மை காட் கைஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலிலே ஊட்டி ஏற்றிட்டு இருக்கான் ஃப்ராங்க்லினை. சின்சான் பாருங்கள் சும்மா ஆட்டம் காமிக்கிறான் காரை வச்சு. டேடே பாத்திரப்பா செம்மையாக இருக்குது, வேறு லெவல் ஸ்பீடாக போகுது கைஸ். இதுதான் உண்மையிலே சூப்பர் கார்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இந்த கார் பேர் கூட என்னமோ போட்டிருக்கேன், ரூனர்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. இன்னொரு ட்ரக்கு கூட இருக்குது, அதுவும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். சின்சான் டே போதுடா டே. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சி காரை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் விட்டு ஏற்றிட்டு இருக்கான் பாட்டுக்கு. பரவாயில்ல, நம்ம ட்ரக்கு கடையெல்லாம் விட்டு ஓட்டுறான் கைஸ், வேறு லெவலில் இருக்குது பார்க்குறக்கே வந்துட்டு. ஃப்ராங்க்லின் இந்த கார் ரொம்ப சூப்பராக இருக்குடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கார் வந்துட்டு வேறு லெவல் ஃபாஸ்ட்டாக போக போல இருக்கே. வாவ் இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்குடா ஃப்ராங்க்லின் எனக்கு. ஏ சின்சான் போதுண்டா, இன்னொரு ரிமோட் இருந்துச்சுல அதை அமுத்திப்பாரு. கைஸ் இங்கே பாருங்கள், வீல் வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. அப்போ கண்டிப்பாக வந்துட்டு 5 காருமே நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இது 5வது ட்ரக்கு நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது 5 RC காரில் இது வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ட்ரக் ஒன்று கிடச்சிருக்கு. பா வேறு லெவலில் ஸ்கிட் ஆகுது, சும்மா 360 அடிக்கிறான் கைஸ் சின்சான் வந்துட்டு. அதாவது வந்துட்டு நம்ம அந்த கதையில் கேள்விப்பட்டிருப்பீங்க, விநாயகர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்துட்டு சுற்றி வந்ததாக கதையில் கேட்டிருப்பீங்க, இந்த மாம்பழ கதையெல்லாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்ராங்க்லினை வந்துட்டு சுற்றி சுற்றி வர்றான் அந்த சின்சான் பையன் கார்லேயே வந்துட்டு, ஆர்சி காரில். ஓகே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ராங்க்லின் டென்ஷன் ஆனானா அந்த ரிமோட்டில் பிடுங்கி வச்சுருவான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்சான் வேற எங்கேயும் விட்டு ஓட்டிகிட்டு இருக்கான், பார்க்கு தானே சும்மா வேறு லெவலில் போயிருக்காரு. டே ஃப்ராங்க்லின் இந்த ட்ரக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடப்பா சின்சான் டே, இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு அடிச்சு தூக்கிட்டு இருக்கியா நீ, எல்லாரும் அப்புறம் என்னென்னா கேட்பாங்க.
டே பிராங்க்லின், அதனால என்னடா நான் ரிமோட் கார்ல தானே போய் இடிச்சேன், அவங்கள நான் என்ன பெரிய ட்ரக்லயே போய் இடிச்சேன். ஆண்டி ஆண்டி நில்லுங்க, இந்தாங்க ஒரு இடி வாங்கிக்கிங்க, என்னோட ரிமோட் கார்ல ஒரு இடி. அந்த அங்கிள் மட்டும் ஓடுறாரு, இருங்க அங்கிள், சவுப்பு சட்டை அங்கிள் நில்லுங்க, ஒரே ஒரு இடி, ஒரே ஒரு தடவை நான் அந்த ட்ரக்கில் உங்களை ஏற்றிட்டு போட்டுமா. கிங் 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 அங்கல் நெல்லுங்க அங்கல் கிங் 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 கைஸ் வந்துட்டு சிஞ்சான் அலும்பு அலும்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆட்டம் காட்டுறான் கைஸ். அங்கே பாருங்க பிராங்க்லின் காலிலே விட்டு விட்டு ஏற்றிட்டு இருக்கிறான். ஏ பிராங்க்லின், வண்டியில் ஏறி உட்கார்றான், நான் அவன் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறேன். கிங் 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 கிங். ஓகே கைஸ், சிஞ்சான் ரொம்ப ஆட்டம் காமிச்சிட்டு இருந்தா அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா ஆர்சிக்காரையும் வந்துட்டு பிராங்க்லின் புனிங்கி ட்ரக் மேலே போட்டு வச்சுட்டான். ஸோ வந்துட்டு எல்லா காரும் நமக்கு தான், பட் வந்துட்டு அவன் காலிலே விட்டு ஏற்றிட்டு இருந்தான்ல, ஸோ அதனால் பிராங்க்லின் கொஞ்சம் டென்ஷன் ஆகி கடுப்பாகி அதெல்லாம் பிடுங்கி வச்சுட்டான். ரிமோட் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேட்டரியெலாம் பிடிங்கிட்டாங்க கைஸ். ஸோ அதனால் வந்துட்டு ஆர்சி கார் வந்துட்டு பிராங்க்லினோட பர்மிஷன் இல்லாமல் சின்சானால் ஓட்ட முடியாது. ஸோ அதான் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்சானுக்கு ஒரு சின்ன கவலையான விஷயம். ஏ பிராங்க்லின், இப்படி பண்ணிட்டியாடா நீ, அந்த ரிமோட்டில் செல்லை மட்டும் போட்டுக்குறா, நான் ஆன் பண்ணி நான் பாட்டுக்கு மெதுவாக எங்கேயாவது விட்டு ஓட்டிக்கிறேன். வீட்டுக்கு போகிற வரைக்கும் சும்மாரு, நாங்கள் போயிட்டு உனக்கு ஆன் பண்ணி கொடுக்குறேன், அப்புறம் நீ ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிக்கோ. வீட்டு வரைக்கும் கூட சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க கைஸ். சின்சான் பார்த்தீங்கன்னா சரியான சேட்டை பண்ணுறான். நம்ம ஆர்சிக்காராக இருந்துச்சுன்னா நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது பூந்து பூந்து போயிடலாம், இவ்வளோ பெரிய ட்ரக்கை வந்துட்டு ஓட்டவே முடியல. சின்சானுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்சிக்காரில் வந்துட்டு வேறு லெவலில் நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி ஓகே, நம்ம கலெக்ட் பண்ண காரில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட போயிட்டு இறக்கி வைப்போம். இந்த லெஃப்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு இருக்குது, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம பிராங்க்லினோட ஹில்ஸில் இருக்கும்ல, அந்த வைன்வுட் ஹில்ஸில், ஸோ அந்த வீட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டுருக்கோம். டே சின்சான் ஷாப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அஞ்சு காரில் வந்துட்டு ரெண்டு ரெண்டு கார் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பிராங்க்லினுக்கு சென்ட்ரல் ஒரு கார் இருக்குல்ல கைஸ், ஸோ அந்த கார் தான் பார்த்தீங்கன்னா எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது நம்ம பிராங்க்லின் உட்காந்து கூட அதில் போகலாம், ஸோ அதனால் எனக்கு பர்சனலாக வந்துட்டு அந்த கார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு இதில் எந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இருங்க இறக்கி வச்சுக்கலாம். ஓகே சின்சான் இருறா, நான் அந்த ரிமோட்டில் உனக்கு செல்லு போட்டு கொடுக்குறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா ஆர்சி கார்ஸையும் வந்துட்டு நம்ம ட்ரக்லேருந்து கீழே இறக்கியாச்சு. இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட வந்துட்டு ரெண்டு சூப்பர் கார்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ கலர் சூப்பர் காரும், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு பிளாக் கலர் ட்ரக்கு, இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாப்புக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் சின்சானுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவனே எடுத்துக்கிட்டான். இந்த ப்ளூ கலர் ட்ரக் இருக்குல்ல, ஸ்டார் போட்ட ட்ரக், அதாவது அமெரிக்கன் ட்ரக்கு, ஸோ அந்த ஆஃப் ரோட் ட்ரக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு சூப்பர் கார் இருக்குல்ல சில்வர் கலரில், இந்த பட்டர்ஃப்ளை டோர்லாம் இருக்குள்ள கைஸ், ஸோ அந்த கார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஆர்சி கார்ஸை வந்துட்டு சின்சான் எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு போக மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு கார்னு சொல்கிறதா, இல்லை நம்ம ஃப்ராங்க்லினுக்கு பிடிச்ச இந்த காரான்னு சொல்கிறதான்னு தெரில. இந்த கார் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து ஓட்டிக்கலாம் கைஸ், அதை இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம், வேறு லெவலில் இருக்குல்ல. அங்கே பாருங்கள், நம்ம ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டான், வேறு லெவலில் அங்கே பாருங்கள் ட்ரிஃப்ட் ஆகுது. ஏய் வேறு லெவல்டா, ஐயோ சாப்பு விட்டு ஏற்றிட்டான் கைஸ். ஏய் ஃப்ராங்க்லின் ஏன்டா இப்படி பண்ண, பாவம் கைஸ் சாப்பு. அப்பவும் பார்த்தீங்கன்னா அவனோட காரை விட்டு கொடுக்காம மேலே ஏறி நின்றுட்டு இருக்கான். ஓகே கைஸ், நம்ம சின்சானுக்காக மட்டும் இல்லை, நம்ம சாப்பு அப்புறம் ஃப்ராங்க்லின் மூணு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்சி கார்ஸை வந்துட்டு நம்ம வேறு லெவலில் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். எல்லா காருமே பார்த்தீங்கன்னா நான் ஓட்டி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ட்ரக்கில் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கொண்டு வந்திருந்தோம். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாம் கைஸ், நம்ம சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஆமாம் ஆமாம், ஃப்ராங்க்லின்காக அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஓகே கைஸ், நம்ம ஆர்சி காரை வச்சு ஃப்ராங்க்லின் வேற லெவலில் விளாட போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை, சி யூ.